அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு அஃப்னாஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த ஹெல்த் ட்ரிங்க் பாத்தீங்கன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. நான் இப்போ இது செய்யறதுக்கு 50 கிராம் பாதாம், 50 கிராம் அக்ரோட், வால்நட் இருக்கும் இல்லையா அதுதான், 50 கிராம் பிஸ்தா, 50 கிராம் முந்திரி, எல்லாமே ஈக்குவல் ரேஷியோல எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பிஸ்தாவும் வால்நட்டும் இல்லைனா நீங்கள் முந்திரி அப்புறமா பாதாம் மட்டும் சேர்த்து நீங்கள் இதை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பாதாம், முந்திரி, பிஸ்தா, அக்ரோட் எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து ஓவர் நைட் நான் ஊற வச்சுக்க போகிறேன். இந்த ரெசிபியோட பேர் பார்த்தீங்கன்னா ஹரீரா. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டெலிஷியஸான ஒரு ரெசிபி இது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து நம்ம இந்த பிஸ்தாவில் இருக்கிற தோலெல்லாம் இந்த மாதிரி உரித்து எடுத்துடணும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இதை உரிக்க வந்துடும். அதே மாதிரி வால்நட்டில் இருக்கிற இந்த தோலையும் நம்ம வந்து உரித்து எடுத்துடணும். ஏன்னா வால்நட்டில் இருக்கிற இந்த தோலில் லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும், அதனால் அதையுமே நம்ம உரித்து எடுத்துக்கலாம். இப்போ மார்னிங் பாருங்கள், நான் இது எல்லாத்தையும் உரித்து எடுத்துட்டேன். தோல் எல்லாமே இப்போ வால்நட்லலாம் கொஞ்சம் கூட தோலே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம உரித்து எடுத்துக்கணும். முந்திரி வந்து எல்லாத்தோடு நம்ம சேர்த்து ஊற வச்சதுனால லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக திரி திரியாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம அந்த பால் குடிக்கும்போது நடு நடுவில் கடிப்படும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் திரி திரியாக நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிடலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது, ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும். இல்லை உங்களுக்கு நெய் ஸ்மெல் இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் இதில் நான் 3/4 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து காய்ச்சின பால், அதனால் கொதி வந்ததுமே நம்ம ஈஸியாக இதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் வந்து காய்ச்சாத பால் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நல்லா ஃபஸ்ட்டு பாலை சேர்த்துட்டு ஒரு 5 லிருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 3/4 லிட்டர் பால் சேர்த்தாச்சு. பால் சேர்த்ததுமே நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருந்தோம் இல்லையா தாளிக்கிறதுக்கு, அதை வந்து இப்போ நான் வெளியில் எடுத்துடுறேன். ஜஸ்ட்டு நான் அது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக மட்டும்தான், அந்த வாசனைக்காக மட்டும்தான் நான் அதை வந்து சேர்த்துருந்தேன். ரொம்ப நேரம் இது பால்லேயே கொதிச்சதுன்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இறங்கிடும், அதனால் நான் இப்போவே இதை வந்து வெளியில் எடுத்துடுறேன். நம்ம வெளியில் எடுத்துட்டாலுமே அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பால்லேயே. இப்போ நெக்ஸ்ட்டு பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் காய்ச்சின பால் தான் எடுத்துருந்தேன், அதனால் இப்போ பால் கொதி வந்ததுமே நான் வந்து அரைச்ச அந்த நட்ஸோட பேஸ்ட்டை நான் உடனே சேர்த்துக்கிறேன். நீங்கள் காய்ச்சாத பால் எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து பால் நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த நட்ஸோட பேஸ்ட்டு அரைச்சதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு கிடச்சிது. இப்போ நான் 1 கப் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு கப் வந்து நான் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள் பசங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன். இப்போ வந்து நல்லா இதை கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருந்த நட்ஸ் பேஸ்ட்டில் 1/2 கப் பால் சேர்த்து, கொதிக்கிற பால் இருக்குல்ல அதையே சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை சக்கரை யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைனா பனங்கல்கண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும். சக்கரை நல்லா கரைஞ்சதும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம பாதாம், முந்திரி எல்லாமே சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதில் நீங்கள் கொஞ்சமாக கசக்கசாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து ஹரீரால கசக்கசா போட மாட்டேன், அதனால் நான் நட்ஸ் மட்டும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக, ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு காம்ப்ளான், ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறத விட நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து மெயினாக வயசுக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ வயசுக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்க அவங்க மட்டும் தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மீதி இருக்கிற நட்ஸ் மிக்ஸை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போ இதை எடுத்து நீங்கள் பாலில் ஜஸ்ட் அதை ஆட் பண்ணி நல்லா காய்ச்சிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியதான்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.